கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை உங்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நிகழ்ச்சிகளை பார்த்து நீங்கள் பயன்பெறுவதை குறித்து உங்கள் கடிதங்கள் வாயிலாக தொலைபேசி மூலமாக எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கிறது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வெளியிலே திருமுறை பாடங்களை படித்து பயன்பெறும்படி உங்களை அன்பாய் நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் தமிழ் மற்றும் ஆங்கில மாத இதழ்கள் நம்மிடம் உண்டு நீங்கள் கேட்டு வாங்கி பெற்று பயனடையும்படியாக அன்போடு ஊக்கப்படுத்துகிறோம் செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க யூடியூப்பில் வேர்ட் என்ற சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் கேட்டு பயன்பெறும்படியாக உங்களுடைய அன்பாய் நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் அன்பானங்களே நீதிமொழி புத்தகத்திலிருந்து தொடர் பாடத்தை ஞானத்தை பற்றி ஞானம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பற்றி நாம் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டே இருக்கிறோம் இந்த நாளிலும் கூட இருதியத்தையும் ஞானத்தையும் பற்றி நீதிமொழி புஸ்தகம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து ஆழமான பாடத்தை படிக்க நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்தலாம் எப்பொழுதும் போல நோற்று பேனாவோடு அமர்ந்து வசனங்களை குறிப்பிடுத்து மீண்டும் மீண்டும் படித்து ஆராய்ச்சி செய்து பயன்பெறும்படியாக உங்களுடைய அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம் நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபல் வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் இயக்குனருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி இந்த கிருவுல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையானவர்களே நீதிமொழியில் என்னுடைய புத்தகத்திலிருந்து தொடர் பாடம் படித்துக் கொண்டே இருக்கின்றோம் கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் கடவுளுக்கு பயப்படுகிற ஞானம் என்பது ஒழுக்க நிறைந்தது கடவுள் ஞானம் உள்ளவர் கத்தர் ஞானம் உள்ளவர் என்றும் கடைசியாக இருதயமும் ஞானமும் அல்லது இருதயத்தில் இருக்க வேண்டிய ஞானம் அல்லது ஞான நிறைந்த இதயம் எப்படிப்பட்டது என்று நாம் படிக்க ஆரம்பித்தோம் இன்று அந்த பாடத்தை தொடர்ந்து வேறு சில சிந்தனைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக ஏனென்றால் மனிதன் என்பவன் ஆத்துமா அதை சார்ந்த உயிர் இது ரெண்டும் பத்திரமாய் இருப்பதற்காக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெட்டியை போன்றதுதான் இந்த உடல் உடல் சொல்லி உள்ளம் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது மனித ஞானம் நிறைந்திருக்கும் கடவுளுடைய வார்த்தை சொல்லுவதை கேட்டு இதயம் நடக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா செழித்திருக்கும் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல உன் ஆத்துமா கடவுளுடைய வார்த்தையின் ஞானத்தினால் வாழ்ந்திருக்கிறது போல உன் ஆத்துமா கடவுளுடைய வசனங்களால் நிரப்பப்பட்டு உன்னுடைய சிந்தனையும் உன் போக்கும் உன் செயலும் உன் நடத்தையும் வசனத்தால் நிரப்பப்பட்ட ஆத்துமாவாலே கட்டுப்படுத்தப்படும் பொழுது உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று சொன்னாரே ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் ஆன்மீக வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எல்லா காரியங்களிலும் ஆசிர்வதிக்கப்படுவான் இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு நம்மை தொடர்ந்து வசன தியானத்திலே வழிநடத்துவோமாக வாசிக்கு கேட்கலாம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வசனம் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு ஒரு செவியை சாய் அவைகள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இறுதியத்துக்குள்ளே காத்துக்கொள்

அவனுடைய இருதயத்தின் நோக்கம் நித்தமும் தீமையாய் இருக்கிறது என்று பார்த்தோம் அப்ப இதயம் ரொம்ப முக்கியமானது அப்ப இதயத்தை பற்றி இந்த நீதிமொழிகளில இந்த சாலமோன் என்ன அறிவரை சொல்லுகிறான் தன் பிள்ளைக்கு என்றால் அதை ஒரு மூன்று பகுதியாக அவனுக்கு பிரித்து பார்க்க சொல்லுகிறார் நாமும் அதே மாதிரி பிரித்து பார்ப்போம் ஞானம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது பெரிய பெரிய ஞானம் மேதைகளின் ஞானம் பக்திமான்களின் ஞானம் அறிஞர்களின் ஞானம் இறைவனோடு நெருங்கிய தொடர்புள்ள மக்களினுடைய ஞானம் சுத்தமானவர்களின் ஞானம் நல்லவர்களின் ஞானம் இப்படி நிறைய இருக்குது ஞானம் ஆனா நாம படித்து கொண்டிருப்பது கர்த்தருக்கு பயப்படுதலினால் வருகிற ஞானத்தை பற்றியும் அது நம் இதயத்தை எவ்வளவு தூரம் பத்திரப்படுத்த முடியும் அல்லது இதயத்துக்குள்ள எவ்வளவு பத்திரமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் சரி முதலாவது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்க கையில ஒரு பேனா பேப்பர் இருந்தா பைபிள் கையில இருந்தா அண்டர்லைன் பண்ணிக்கீங்க இல்லாட்டி இதை குறிச்சுக்குங்க உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் இதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லி மகனுக்கு அங்கே புத்தி சொல்லுகின்றார் ரெண்டாவது அவர் சொல்றத கவனிங்க எல்லாவற்றுக்கும் மேலாக உன் இதயத்தை பாதுகாக்கவும் அப்படின்றார் எல்லாத்தையும் விட முக்கியமானதும் இதயத்தை பாதுகாக்கிறார் மூணாவது அவர் சொல்றாரு ஒரு மாதிரி வருது கவனித்தீர்களா இதயம் கர்த்தர்க்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற ஒழுக்கம் இல்ல ஞான நிறைந்த கடவுளுடைய ஞானம் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் இதயத்துக்குள்ள வர வேண்டும் என்றால் சிந்தனையில் வர வேண்டும் என்றால் உணர்ச்சியிலே வர வேண்டும் என்றால் உணர்விலே வர வேண்டும் என்றால் நம் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்த ஆவிக்குரியவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்றால் இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு இந்த மூணு பாயிண்ட் பத்திரமா மனசுல வைத்துக் கொள்வோம் இதயத்தை காப்பாத்தணுமா அதை எல்லா காவலோடையும் காக்கணுமா அது ரொம்ப வேகமா இஷ்டத்துக்கு ஓடும் போல நினைச்ச பக்கம் பாயும் போல அதான் எல்லா காவலோடும் காத்துக்கொள் ஒத்த காவல் பத்தாது போல அப்ப ஞானத்தை சிறப்பாக நான் முதல்ல சொன்னேன் ஏன் நீதிமொழிகளுடைய புஸ்தத்தை படிக்கிறோம் ஞானத்தை பற்றி கேள்வி கேட்குறப்ப ஏன் இந்த நீதிமொழிகிட்ட போகிறோம்னா முதல் பாடத்தில் நான் ஆரம்பித்ததை சிறிய அளவு நினைவுபடுத்துகிறேன் சின்ன வயதிலே ராஜாபா மாறினவன் கடவுளே ஏன் எனக்கு இந்த அரச பொறுப்பை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறப்ப இல்லை நீ சிறவேல் ஜனங்களை வழி நடத்தினேன் இவ்வளோ பெரிய ஞானிகளையும் மேதைகளையும் போய் நடத்துகிற அளவுக்கு என்னால் முடியாதியான்னு சொல்கிறான் அப்போ சொல்கிறார் கவலைப்படாத நான் உனக்கு சிறப்பு ஞானத்தை தரேன் அப்ப கடவுளிடத்திலிருந்து ஞானத்தை வரமாக பெற்றவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் இதயத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும்னு ஆன்மீக வாழ்க்கை எப்படி வாழணும்னு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழணும்னு ஹவு டு பிஹேவ் லைக் ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஹவு டு லிவ் அஸ் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன் கவனிச்சிங்களா அது நாம இங்கே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா அங்கிருந்து தான் எல்லாம் புறப்பட்டு வருதான் அப்ப அந்த இதயத்தை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கணும் பாருங்க அந்த இதயம் ஞானமாய் நிறைந்திருக்கணும் அந்த ஞானம் உலக ஞானமா நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்ததா மேதைகள் சொல்லி கொடுத்ததா அறிஞர்கள் சொல்லிக் கொடுத்ததா தெய்வ பக்திமான்கள் சொல்லிக் கொடுத்ததா அல்லது கர்த்தருடைய போதனைகள் நிறைந்ததினாலே நாம் இதயம் நிறைந்திருக்கிறதா சரி நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் முதல் குறிப்பை கவனிப்போம் புத்திமானுடைய வனம் அறிவை சம்பாதிக்கும் ஞானியின் செவி அறிவை நாடும் விவேகத்தின் மூலமாக நம் இதயத்திற்குள்ளே என்னென்ன காரியங்கள் போகிறது என்பதை பண்ணி சுத்தம் இதயத்துக்குள்ள அனுப்பணுமா எல்லாமே கேட்கறதின் மூலமா தான் மூலமாதான் படிக்கிறதின் மூலமாக தான் கவனிக்கிறதின் மூலமாக தான் சரிங்களா சில உங்களுக்கு அனுபவ ஞானம் உண்டு சில பேருக்கு படித்த ஞானம் உண்டு அப்ப கவனிச்சுங்களா பல வகையில் அது உள்ளே போகும் அப்ப இதயத்தை காத்துக்கொள்ளணும்னு மகனுக்கு சொல்றப்ப அவர் சொல்லக்கூடியது விவேகத்தின் மூலம் தெய்வீக ஞானம் நமக்குள்ளே இருக்குமே என்றால் நம் இதயத்துக்குள்ள என்ன போதுன்றத கேள்வி கேட்டு அதை அனுமதிப்போ எதுவானாலும் சரி அது தெய்வ பக்தியோ அல்லது உலக காரியமோ இதை எல்லாரும் செய்றாங்க நானும் செய்யணும் நாம் பெருங்கூட்ட மக்கள் செய்வதை தான் நாம செய்யணும் சிறுங்கூட்ட மக்கள் செய்வதை புறக்கணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லல பெருங்கூட்டம் செய்வதை புறக்கணித்து விடுங்கள் என்றும் நான் சொல்லவில்லை யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் அது இறைவன் எனக்கு கொடுத்த ஆத்துமாவை பாதிக்குமா அது இறைவனுடைய ஞானமா என்ற கேள்வி கேட்டு நாம் செயல்பட இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடக் கூடாது நேரம் கிடைக்கிறப்ப இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்னு இரண்டாவது வசனத்தை படித்து பார்த்துக் அடுத்து நாம கவனிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி மூணு பனிரெண்டிலே உன் இருதயத்தை ஒத்திவதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக படிக்கிறத கடவுளுடைய வார்த்தையோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஏன்னா இது உடல் சார்ந்தது மாத்திரமல்ல நாம் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீக வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் பத்து எட்டுல இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான் கொள்ளுகிறான் அளப்புகிற மூடனும் விழுவான் ஆமா இதே வேலை அதெல்லாம் ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற ரொம்ப சுலபங்க இல்லாட்டி சும்மா எப்ப பார்த்தாலும் பாவம் பாவம் பேசிக்கிட்டே இருக்கீங்கங்க வேற பேச்சே இல்லையா இல்லாட்டி இப்படி சில சபைகள்ல பாருங்களேன் என்ன அன்பா பிரசங்கம் பண்றாங்க எவ்வளவு நல்லா பேசுறாங்க சபை இடத்துக்கு போங்க ஒரே உபதேசம் இது தப்பு இது செய்யாத அது கூடாது இது ஆகாதுன்றாங்க என்ன வந்துட்டு போனா மனசுக்கு ஒரு ஆறுதல் இல்லையா சில இடத்துல போனா நான் கோயிலுக்கு போனேன் நான் சபைக்கு போனேன் மனசு அமைதியா இருந்துச்சு என்னப்பா அமைதியா இருந்துச்சு நல்லா பாட்டு பாடினாங்க அடுத்து பிரசங்கம் பண்ணாங்க ஜாப் பண்ணிட்டு வந்துட்டோம் என்னப்பா பாட்டு பாடினாங்க என்னப்பா பிரசங்கம் பண்ணாங்க நல்ல பிரசங்கம் பண்ணாங்க இப்போ உங்களுக்கு புரிகிறதா ஞானம் தெய்வீக ஞானத்தை விரும்புறவங்க போதனை மேல கவனம் செலுத்தணும் டெய்லி பைபிள் படிங்க டெய்லி பைபிள் படிங்க டெய்லி பைபிள் படிங்க ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்களா வெத நெல்ல பாதுகாக்க கத்துக்கொள்ளுங்க வறட்சி காலம் வரும் பொழுது நீ விளைந்ததெல்லாம் இப்பயே முழுங்கி முழுங்கி சாப்பிட்டு முடிந்து விட்டதே என்றால் நீ அடுத்த விளைச்சலுக்கு நீ விதைக்காமல் உன்னிடத்தில் விதைப்பதற்கு நெல் இல்லாமல் போனால் நீ வளர்க்க முடியாத அறுவடை செய்ய முடியாது எதிர்காலத்தில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தெய்வீக பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகளினுடைய மனதிலே நம்முடைய மனதிலே நம் குடும்பத்தாரின் மனதிலே வசனங்களை விதையுங்கள் அந்த ஞானமான போதனைகள் தான் அவர்களை வழிநடத்த முடியும் ஆம் இதயத்தை காத்துக்கொள்வதற்கு வசனம் ஒன்றே வழி நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டுல அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேற்றிமை அப்ப உள்ள என்ன போதோ அதுதானே வரும் ஆனால் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி மூன்றில் ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும் அவன் உதல்களுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும் அப்ப வார்த்தையும் செயலும் இருதயத்துல இருக்கிறத வெளிப்படுத்தும் அப்ப உள்ள என்ன போதும் அதான வெளியில வரும் அப்ப அதுல நாம கவனம் இருக்க வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும் அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது அடுத்தவங்களை கேலி பண்ணி பரிகாசம் பண்ணி நக்கல் பண்ணி அவங்களை கேவலப்படுத்தி அவருடைய குறைகளையே எப்ப பார்த்தாலும் சொல்லி அல்லது கொஞ்சம் கூட மனசுல ஒரு பயமோ ஒரு இதோ இல்லாம அடுத்தவர்களை வேதனை குத்தும்படியான வார்த்தைகளை பேசுறோமே இதெல்லாம் கடவுளுக்கு பயப்படுகிற ஞானம் நிறைந்த ஒரு இருதயத்தின் செயல் அல்ல அப்படின்னா கடவுளுக்கு பிரியமில்லாத பேச்சு சிந்தனை செயல்களை தவிர்க்க வேண்டும் என்றால் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அல்லது இஷ்டத்துக்கு பேசுறோம் அடுத்தவங்களை நோகடிக்கிறோம் நாம தான் முக்கியம் அடுத்தவங்க என்னையே புரிஞ்சுக்கல அவங்க என்னே சரியா நினைக்கணும் என்ற எண்ணத்தோட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் தெய்வீக ஞானம் நம் இதயத்தை காக்க மறந்து விட்டது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் இரண்டாவது நாம் படித்த பகுதியில் கவனிச்ச காரியம் என்னவென்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் இதயத்தை பாதுகாப்பாக பத்திரமா வச்சுக்கனு சொல்லப்படுகிறது

வசனத்தை தூக்கி வச்சு நம்ம இதயத்துல பாதுகாத்தா எல்லாவற்றுக்கும் மேலாக பாதுகாக்க முடியும் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கருத்துடைய யோசனையே நிலைநிற்கும் நம்முடைய நடத்தை சுத்தமானதா சுத்தமான நோக்கம் இருக்கிறதா நான் யாருக்காவது ஏதாவது ஒன்னு செய்யறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது மனிதனுக்கு இயல்பு முடிந்த அளவு அப்படி இல்லாமல் செய்கிறதுக்கு பேர் தான் நன்மை அப்படியே ஒரு எதிர்பார்ப்பை நாம் வளர்க்குறோன்னா இங்கே வசனம் சொல்லி கொடுக்கறது அது ஒரு தூய்மையான எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும் நான் சில நேரத்தில் இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவேன் செய்திகளை கொடுக்கும்பொழுது யாரோ ஒருத்தருக்கு ஒரு இரநூறுவா கடன் கொடுத்துருப்போம் கேட்டு கேட்டு பார்த்துருப்போம் நூறுரூவா கொடுத்துருப்பாங்க இன்னும் நூறுரூவா தராமட்டுருவாங்க இவங்கள்ட்ட எப்படி வாங்குறன்னு யோசித்துட்டு என்ன செய்வோம் ரொம்ப உயிரே போகிற ஒரு நிலமை இருக்கிறது எனக்கு ஒரு இரநூறுவா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் சரி இரநூறுவா வாங்கிட்டு நாளைக்கே கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நாலு நாள் கழிச்சு போய் இன்னும் ஒரு நூறுரூவாயை கொடுப்போம் நூறுரூவாயை கொடுத்துட்டு ஒன்று நீங்கள் எனக்கு தர வேண்டிய நூறுரூவா கழிஞ்சு போச்சுன்னுவோம் இல்லாட்டி அதை பற்றி பதிலே பேசாமல் அமைதியாக இருப்போம் அப்போ நம்ம மனசுக்குள்ளேயும் மற்றவங்ககிட்ட என்ன சொல்லுவோம்னா ஏன்ட்ட இரநூறுவா வாங்கினதுல நூறுரூவா ஏமாத்தினாங்கல்ல இப்போ ஏன் காசு தானே அவங்கள்ட்ட இருந்துச்சு அதுதான் எனக்கு இருக்குது அப்படின்னு முடிவெடுத்துட்டே போய் இதை நாம் செய்வோம் பொதுவாக பாருங்கள் அது நியாயமாக தான் படுது ஆனால் ஆத்துமீக நன்மை உள்ள மக்கள் ஆவிக்குரிய மக்கள் தங்கள் பேச்சிலே தங்கள் நடத்தையிலே தூய்மையான நோக்கத்தோடே இருப்பார்கள் தந்திரமா ஜெயிக்கிறதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள் ஆவிக்குரியவர்களுக்கு வெற்றி ஒரு இலக்காகவே இருக்க முடியாதுங்க தெய்வீக ஞானம் உள்ளவங்களுக்கு வெற்றி ஒரு இலக்கு அல்ல எதையோ ஒன்னு செஞ்சு சாதிச்சு அதுக்கு பரிசு வாங்குறதுக்கு பேர் வெற்றி கடவுள் விரும்புற மாதிரி நம்மளை யாருமே பெரிய அளவு வாழ முடியாது கிறிஸ்துவை நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கணும் அவராக கொடுக்கக்கூடிய பரிசு தாங்க பரலோகம் நித்திய வாழ்க்கை அப்ப ஜெயிச்சு என்னத்தை போய் வாங்குறது அவர் சொன்னதை முடிஞ்ச அளவு பயிற்சி செய்து நாம் வாங்குவது இதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்ப எல்லா காவலோடு இதயத்தை காத்துக்கொள்ளணும் பாதுகாக்கணும்னா நம்முடைய நடத்தை தூய்மையானதாக இருக்க வேண்டும் நாம செய்கிற எல்லா செயலுமே இதயத்திலிருந்து தான் புறப்பட்டு போகுதாம் நினைத்து நின்று என்ன செய்யும் ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அப்ப இந்த இதயம் எவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்வோம் நீதிமொழிகள் நீதிமானுடைய சொல்ல யோசிக்கும் கெட்ட வார்த்தை பேசுறது இந்த மாதிரி நான் வாயை திறந்து இஷ்டத்துக்கு பேசுறது ஒரு ஆன்மீகவாதிக்கு அடையாளம் இல்லை ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அடையாளம் இல்லை ஒரு பக்திமான அடையாளம் அது அல்ல அல்லது கடவுளுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு நபர் என்பதற்கு அது அடையாளம் இல்லை நாக்கை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அடக்கி வைக்க சொல்லலை அகற்றி வைத்து வாழ்வோம் நிறைய நேரத்தில் அடுத்தவங்களை எதுவும் பேசாம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்போம் சரி கூட நல்லதான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை மனசை விட்டு எடுத்துடணும் ரொம்ப நாள பொறுத்து இருந்தேன் ஐயா ஒரே ஒரு நாள் கேட்டேன் யா அப்படின்னு நம்ம சொல்றோம் செய்யறோம்னா சொல்லுவேன் இந்த பைபிளை கையில பிடிச்சிட்டேங்க இந்த பைபிளை மாத்திரம் நான் எடுக்காம இருந்தேன்னு வச்சுங்களேன் இந்நேரம் என் நிலைமையே வேற அப்படின்னு நாம பேசுறோம்னா நம்முடைய நாக்கில் தேவையில்லாதவதை நீக்கவில்லை அதை நாக்குக்கு கீழே மறைத்து வைத்திருக்கிறோம் சில நேரத்துல சில காரியங்கள் வரும் பொழுது என்ன செய்யறது யா உலகத்துல பொழைக்கணும் இல்ல சொந்த நாலு பேர் சுத்தி இருக்கிறவங்க ஏதோ பேசுறாங்க இல்லையா அந்த பேச்சு ஏச்சுக்கு பயந்துட்டு கடவுள் நான் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்குவார் யான்னு சொல்லி பதில் சொல்லிட்டு தேவனுக்கு விருப்பம் வசனத்தை மீறி ஒன்ன செஞ்சிட்டு நாம பதில் சொல்லிக்கிறோம் பாருங்க இது ரொம்ப பொல்லாப்பானதா இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பத்தொன்பதுல என் மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து ஏக்கத்தையும் ஆசையையும் இச்சையையும் ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக நம் இதயத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் இது ரொம்ப முக்கியமானது நமக்குன்னு இயக்கம் இருக்கும் நமக்குன்னு ஆசை இருக்கும் நமக்குன்னு சில கனவுகள் இருக்கும் அதெல்லாம் ஏற்க தான் அப்படியும் வாழலாம் அது ஒரு வாழ்க்கை ஆனால் ஆத்துமா பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிற தெய்வீக ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருடைய ஞானத்தின் மீது பக்தி வைத்திருக்கிறவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் கர்த்தருக்கு வருகிற ஞானத்தின் ஆரம்பத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் இயக்கங்களை ஆசைகளை இச்சைகளை ஒழுங்குபடுத்த கற்றுக்கொள்வதுதான் நம் இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாவது வசனம் மனுஷர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோடு இருக்கம் விரும்பாதே அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் தீவனையை பேசும் நம்முடைய நடத்தை கடவுள் பக்தி உள்ளதாக இருக்கும்படியாக பார்த்து கொள்ளணும் நம்ம சாப்பிடறது நம்ம பேசுறது நம்ம நடக்கிறது நாம உறவு கொள்றது நாம நட்பு பாராட்டுறது நம்முடைய தொழில்ல நம்முடைய செயல்கள்ல எல்லாவற்றிலும் கடவுளுக்கு பயப்படுகிற பக்தி நிறைந்த இன்னொரு வார்த்தையில சொன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆர்வம் இல்லையா கர்த்தருக்கு பயப்படுத நாள் வருகிற ஞானத்தின் நடக்கை தான் நம்முடைய நடக்கையாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த இதயத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் முத முதல் ஒரு தப்பு பண்ணுறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதனால் கொஞ்சம் மனசை போட்டு அப்படியே இடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அப்படி இப்படின்னு யோசிச்சு நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடவுளே என்னை மன்னிச்சிருன்றோம் நம்ம மனசுக்கு ஒரு சின்ன விடுதலை கிடச்சிருது திரும்பி இன்னொரு தப்பு பண்ணுறோம் இன்னொரு தப்பு பண்ணுறப்பச்ச இப்போ தானே கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னு கொஞ்சம் போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறப்ப எவ்வளோ பேர் செய்கிறாங்க அதை விட நான் கம்மியாக தானே செஞ்சுருக்கேன் கடவுளை என்னை மன்னிச்சுருக்காரு ஏன் போன தடவை மன்னிச்சிட்டார் மூணாவது தடவை ஒரு தப்பு பண்ணுறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பரவாயில்லைங்க அப்படின்வோம் அது ஏன் முத முதல் செஞ்சப்ப தப்புன்னு ரொம்ப வருத்தப்பட்டோம் ரெண்டாவடவையும் ஜமாளித்தோம் மூணாவது தடவை ஏன் உதாசீனம் பண்ணோம் ஒன்றும் இல்லை முதல் தடவை சொல்லி வைக்கப்பட்டது தப்பு செய்தால் கடவுளுக்கு விரோதமானது கூடாதுன்னு மனசுக்கு சொல்லி வச்சோம் அந்த கூடாதுன்னு சொன்னதை மனசு நமக்கு சொல்லிச்சு நம் இதயத்தில் கத்துடைய வார்த்தையை சொன்னதுனால அதை நமக்கு சொல்லிச்சு இப்ப ரெண்டாவது என்ன சொல்லிட்டோம் நான் மன்னிப்பு கேட்டே அவர் என்னை மன்னிச்சிட்டார்ல பாரு எனக்கு ஒன்னும் தீமை நடக்கலை அப்படின்னு ரெண்டாவது பதில் சொல்லுகிறேன் ரெண்டாவது திருப்பி நாம என்ன சொல்லலை கூடாதுன்னா கூடாதுதான் மீறி நடந்த தப்பு தான் தண்டனை உண்டு தான் இனிமேல் நான் நிறுத்தணும்னு சொல்லலை ரெண்டாவது தடவை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் சமாளிக்கிறோம் மூணாவது என்ன செய்கிறோம் எவ்வளவோ பேர் செய்கிறதுக்கு நான் செய்கிறது தேவலாம் அப்போ முதல்ல இதயத்துக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன ரெண்டாவது இதயத்துக்கு சொல்லி கொடுத்தது என்ன மூணாவது இதயத்துக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன தவறக்கூடாதுன்னு ஏன் முடிவெடுத்தோம் தவறு பரவாயில்லன்னு ஏன் முடிவெடுத்தோம் ஸோ இருதயத்துக்குள்ள என்ன போதுன்றதை கவனிக்க சொல்லி இதனால தான் வசனம் சொல்லுது இதயத்தை எல்லா காவலோடு காத்து கொள்ளுங்கள்னா அதுக்கு சரின்னு ஒன்று சொல்லிக் கொடுத்தா அது சரின்னு சொல்லும் அதுக்கு தப்புன்னு ஒன்று சொல்லி கொடுத்தா அதை தப்புன்னு சொல்லும் சரிங்களா அதனால் விளையாட்டு இல்லை ஆனால் நான் தப்பு பண்ணுறப்ப ஏன் கடவுள் வந்து என் கையை பிடிச்சி தடுக்கலை கடவுளே நான் தப்பு செய்யாமல் என்னை காப்பாற்றுன்னு நான் தப்பு செஞ்சப்ப என்னை கை கடவுளே எனக்கு நஷ்டம் வரக்கூடாது விண்ணப்பிச்சேன் நஷ்டம் வந்தப்ப ஏன் கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு எதுக்கு எடுத்தாலும் கடவுள் மத்திக்கு பழி போடுறது பண்ற முறை தப்பு நஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னோம்ல அப்ப இன்னொரு முறை நஷ்டம் வரும்படியா நடக்க கூடாது முடிவெடுத்தோம்ல அப்படித்தான ஆரம்பிச்சோம் அப்ப இப்ப நாம நம்முடைய விருப்பத்துக்கு செய்து முடிச்சிட்டு ஏன் கடவுள் என்னைய காப்பாத்தலன்னு சொல்லி சொன்னா இதயத்தை காக்க மறந்துட்டோம் இதயத்தை எல்லா காவலோடும் காக்க மறந்துட்டோம் நாக்க சிந்தனைய செயலை ஒழுங்குபடுத்த ஆசைகளை இயக்கங்களை இச்சைகளை வசனத்தை கொண்டு ஒழுங்குபடுத்த மறந்ததினாலே தெய்வ பக்தியாய் நடப்பதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பித்ததனுடைய விளைவு நாம நஷ்டத்திலே வந்து நிற்கிறோம் கடைசியாக தேவனுடைய இதயமும் ஞானமும் என்று படித்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி அன்பு வெறுப்பு வேண்டாம் எந்த காரணத்தை கொண்டும் வெறுப்பு வேண்டாம் வெறுக்கின்ற குணம் பகைக்கின்ற குணம் பொய் சொல்லி சாதிக்கிற குணம் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிற பிசாசினாலே வரக்கூடியதாக கர்த்தருக்கு பயப்படுதல் வருகிற ஞானம் இருக்கு பார்த்தீங்களா அது இதயத்திலே இருக்கும் பொழுது நம்முடைய இதயம் விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம் இதயத்திலே இருக்கும்படியாக குடியிருக்கும்படியாக வச்சுக்கணும்னா கிறிஸ்து தான் வார்த்தை அப்ப கிறிஸ்துவின் வசனங்கள் நம் இதயத்தில் இருக்கும்படியா பார்த்துக்கிட்டா அவர் சொன்னபடி நம்முடைய ஏக்கம் ஆசைகளை ஒழுங்குபடுத்தி வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவர் நம்மோடே இருப்பார் அப்போ சில நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்ன காரணமா இருக்கும் எல்லாரும் ஒரே இதயம் ஒரே மனதும் எப்படி இருந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அவங்க கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்தாங்க கிறிஸ்துவின் உபதேசத்தை மாத்திரம் பார்த்தாங்க சிலுவையை மாத்திரம் பார்த்தாங்க சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை மாத்திரம் பார்த்தாங்க வேற எதோடையும் அவர்கள் என்ன செய்யவில்லை தங்களை ஒப்பிட்டு பார்க்கவில்லை ஆம் எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள்வோம் நம் இதயத்திலே கிறிஸ்து குடியிருக்கும்படியாக பார்ப்போம் கிறிஸ்து நம் இதயத்திலே குடியிருக்க வேண்டும் என்றால் வார்த்தையாகிய அவர் அவருடைய வார்த்தை அவருடைய உபதேசம் அவருடைய போதனைகள் நம் உள்ளத்திலே இருக்கும்படியாக காலை மதியம் இரவிலை வாசிப்போம் இந்த வசனங்களை நம் குடும்பத்துல அப்பாட்ட அம்மாட்ட சித்திட்ட சித்தப்பாட்ட மாமாட்ட பெரிய பாட்டை அண்ணன்ட்ட தம்பிட்டு பெத்த பிள்ளைகள்கிட்ட ஆம்பளை பிள்ளைகிட்ட பொம்பளை பிள்ளைகிட்ட பேர பிள்ளைங்கன்னு சொல்லி நம்முடைய குடும்பங்களிலே எல்லாருடைய உள்ளங்களிலும் வசனம் நிறைந்திருந்து வசனம் அவருடைய இருதயத்தை பாதுகாக்கும்படியாக நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருப்போம் மனுஷனே மனுஷியே நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பார் உன் இதயத்துக்குள்ளே வசனத்தை விதை அதை பிறருடைய இதயத்திலே நீ விதை நிச்சயமாக எல்லா நலமும் வளமும் பெற்று இந்த டப்பா ஆகிய பெட்டி உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை தாண்டி நிலையான நீடித்திருக்கக்கூடிய ஆத்துமீக காரியத்திற்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்போம் தெய்வீக ஞானம் கர்த்தருடைய ஞானம் நம் இதயத்தில் சதா நிலைத்திருந்து அமைதியையும் ஆறுதலையும் கட்டளையிடுவதாக நல்ல பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இதயம் உமக்கு பயப்படுதனால் வருகிற ஞானத்தின்படி எங்கள் இயக்கங்களை ஆசைகளை இச்சைகளை திட்டங்களை தீர்மானங்களை நடத்தைகளை முடிவுகளை அது கட்டுப்படுத்த முடியும் தாக்கும் தெய்வீக ஞானம் எங்களை கட்டுப்படுத்தும்படியாக எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வசனங்களை நிரப்பவும் தினசரி எனக்கும் என் வீட்டாருக்கும் வசனத்தை நினைவுபடுத்துகிற கிறிஸ்துவை போல நான் உம்முடைய பிள்ளை என்று அவர் எப்படி வசனத்தை சொல்லிக் கொண்டே இருந்தாரோ நானும் உம்முடைய பிள்ளை என்று நாங்கள் ஒவ்வொருவரும் வசனத்தை எங்கள் குடும்பங்களுக்கு சொல்ல எங்கள் உள்ளங்களை வார்த்தினாலே நிரப்போம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே பிரியமானவே நீங்கள் கேட்டு சரி உங்களுக்கான கேள்விதான் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின்படி விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கே வாசமா இருக்க வேண்டும் சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எபிஎஸ் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் அவசரத்தின்படி விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கே வாசமாக இருக்க வேண்டும்

நாவினால் அறிக்கையிட வேண்டும் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் ஆராய்சி புதன் மாலைக்கும் நடைபெறுகிறது அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று உள்ள வார்த்தை தபால்பட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு சிறந்த முறையில் குறைவான பட்ஜெட்டில் செய்து தரப்படும் சபை ஞாயிறு ஆராதனை சிறப்பு கூட்டம் பாடல் வாலிபர்கள் சிறுகளுக்கான ஆவண ஆவணப்படங்கள் இந்தோரிலும் அவுட் எடுத்து தரப்படும் உங்கள் சபைக்கும் நிறுவனங்களுக்கும் விளம்பரங்கள் எடுத்து தரப்படும் வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகள் தனித்தனியாக எடுக்க வேண்டும் என்று கவலை வேண்டும் வீடியோ ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் எடிட்டிங் டப்பிங் போன்ற சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் செய்து தரப்படும் யூடியூப் போன்ற இணையதளங்களிலும் மற்றும் டிவியில் ஒலிபரப்ப தொடர்புக்கு நைன் ஜீரோ நைன் 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 சிக்ஸ் எயிட் எயிட் செவன் டூ நைன் த்ரீ